அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு லோன், அதாவது நகை கடன் எங்க வந்து வட்டி கம்மியா கிடைக்குது. 1 லட்ச ரூபாய்க்கு 500 ரூபாய் தான் மாசம் வட்டி. அது எங்க தராங்க, எப்படி தராங்க அப்படின்ற டீட்டெயிலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 1 மாசத்துக்கு 500 ரூபான்னா மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு 6000 ரூபாய் தாங்க வட்டி. அது எங்க தராங்கன்றத நம்ம பின்வரும் காரணங்களில் பார்க்கலாம். அதாவது நம்ம நகை கடன் எடுத்துக்கிட்டாவே அதிகமாக வந்து வட்டி கடையிலையும் ஃபினான்ஸுன்ற தொடங்குற ஃபினான்ஸ்லையும் போய் வச்சு தான் பழக்கப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம ரிசர்வ் வங்கியில் செயல்படுற பொதுத்துறை வங்கிகளில் அந்த வட்டிகள் வந்து கம்மி. அது எங்கெங்கே எவ்வளோ எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம முதல் பார்க்க போகிறது வந்து கனரா பேங்க். கனரா பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 லட்சம் வரைக்கும் நம்ம கடன் வாங்கலாங்க. வட்டி சதவீதம் வெறும் 7.85% தான். 7.8% 7,850 ரூபா தாங்க வருஷத்துக்கே 1 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு வட்டி. அது நீங்கள் அதுவே நீங்கள் இந்தியன் பேங்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியன் பேங்க்னு எடுத்து 90% வரைக்கும், அதாவது நகையோட 90% வரைக்கும் நீங்கள் அமௌண்ட் வாங்கிக்கலாம். 90% அப்படின்னா இன்றைக்கி 3000 ரூபா ரேட்டு போதுன்னா 2500 ரூபா 2850 ரூபா வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. 2700 ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம். 1 வருஷத்துக்கு மட்டும் வட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8.5% வந்து அவங்க வட்டிக்கு தராங்க, வட்டி போட்டு தராங்க. அடுத்து நீங்கள் நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழ்நாடு கிராம பேங்க். தமிழ்நாடு கிராம பேங்க் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிராம பேங்க், கிராமந்தோறும் அந்த பல்லவன் பேங்க், பாண்டியன் பேங்க் அந்த மாதிரி நிறையா இருக்குது. சேலம் மத்திய கூட்டுறவு வங்கி, மதுரை மத்திய கூட்டுறவு வங்கின்னு சொல்லிட்டு மாவட்டத்தோறும் இந்த மத்திய கூட்டுறவு வங்கி அது போல் செயல்படுது. நீங்கள் இங்கேலாம் போய் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்கிற அந்த இது கிடைக்கும். நீங்கள் கொசமட்டத்துலேயோ இல்லை முத்தூட் ஃபினான்ஸ்லேயோ இல்லை HDFC ஃபினான்ஸ்லேயோ போய் நீங்கள் போய் கோல்டு லோன் வச்சிக்கனா உங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும். அவங்க கம்மியான வட்டின்னு சொல்லுவாங்க, ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அங்கே வந்து கூட. நீங்கள் அவங்கள நம்பாதீங்க. 12% சொல்லுவாங்க, 3 மாதத்துக்கு மட்டும் தான் தருவாங்க, நீண்ட நாள் தரமாட்டாங்க. உங்களுக்கு நீண்ட நாள் வைக்கணும்னு ஆச்சுப்பட்டிங்கன்னா நீங்கள் இது பண்ண வேண்டியது கிராம வங்கியையும் நாட வேண்டியது வந்து கிராம வங்கி பொதுத்துறை வங்கியை மட்டும் நாடுங்க. அங்கே வெறும் ஆசாரி கூலி மட்டும்தான் வாங்குவாங்க, அது 150 ரூபா தான் இருக்கும் 1 லட்ச ரூபாய்க்கு. இங்கே ப்ராசஸ் ஃபீ, அந்த ஃபீ, இந்த ஃபீ, எல்லா ஃபீனு எடுத்துருவாங்க. HDFC ஃபினான்ஸோ முத்தூட்டோ கொசமட்டோ அந்தமாதிரி ஃபினான்ஸுக்கு போகாதீங்க. பொதுத்துறை வங்கி, பாண்டியன் கிராம வங்கி, கூட்டுறவு வங்கியில் போயிட்டு உங்கள் இதை வைங்க. மாறாக நீங்கள் ஃபினான்ஸ்லேயோ வட்டிக்கடையிலையோ நீங்கள் போய் வைக்கும்போது உங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படும். அதனால் நீங்கள் இழப்பை தான் சந்திப்பீங்க. அதனால் நம்ம நகை கடனை வந்து முடிஞ்ச வரைக்கும் 6000 ரூபாய் தான் 1 வருஷத்துக்கே அதை வாங்குறாங்க. எங்கன்னா பாண்டியன் கிராம பேங்க், கிராம வங்கியும் பொதுத்துறை வங்கியும் 8% வரைக்கும் வாங்குறாங்க. நன்றி, வணக்கம்.